எக்கச்சக்க சம்பளம், ஏகத்திற்கும் டிலே. இப்படி போய்க் கொண்டிருந்ததால் திடீரென காணாமல் போனார் இசையமைப்பாளர் ஹரிஷ் ஜெயராஜ். இந்த ஆண்டு அவர் இசையமைத்து ஹிட்டடித்த படம் என்று பெரிதாக எதுவும் இல்லை. 2015 அவர் இசையில் அனேகன், என்னை அறிந்தால், நான்பேண்டா படங்கள் வெளியாகின. 3 அனேகன் பரவாயில்லை என்றும் சொல்லும் அளவிற்கு இருந்தது. 2 படங்கள் ஹிட் படங்கள். டங்கா மாறி படு பாப்புலரானது. ஆனால் மற்ற படங்கள் ஏடுபடவில்லை. தற்போது அவர் உதயநிதி ஸ்டாலினின் கெத் படத்திற்கு மட்டும்தான் இசையமைத்து வருகிறார். வேறு படங்கள் எதுவும் அவர் வசமில்லை. கோடிகளில் சம்பளம், மாதக்கணக்கில் காத்திருக்கும் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என்று செல்வாக்காக இருந்த ஹரிஷ்க்கு ஏன் இந்த நிலை? அசாதாரண தாமதம், சில படங்களை வருடக்கணக்கில் கூட இழுத்தடிப்பதாக புகார் இவர் மீது. சரி, இப்போதாவது மாறிவிட்டாரா என்று பார்த்தால் அப்படியெல்லாம் மாறிவிடுவாரா என்ன? கையில் வேறு படங்கள் இல்லை, இப்போ போனால் அடிச்சு கொடுத்துருவார் என்ற நம்பிக்கையில் அவரிடம் போயுள்ளது சிங்கம் 3 படக்குழு. ஹரி இயக்கும் இந்த படத்திற்கு முதலில் அனிருத் இசையமைப்பார் என்று செய்திகள் வெளியாகின. ஆனால் அவர் பயங்கர பிஸி. ஆகையால் தற்போது ஹரிஷ் ஜெயராஜை அணுகியுள்ளது சிங்கம் 3 படக்குழுவினர். எனக்கு கொடுக்கறதே 10 ரூபா தான். அதையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் எங்க போறேன்? நான் வீட்டுக்கு போகணும் தாத்தா. சொன்னதை போடுவீங்களா? நில்லுங்க. என்னத்துக்கு?